மோட்ச பயணம் இன்று. இயேசு இரட்சகர், பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. 1 தீமோத்தேயு 1:15. நவீன மருத்துவத்தின் தந்தையாக புகழப்படும் சர் ஜேம்ஸ் சிம்சன் 1847 அறுவை சிகிச்சையின் போது ஏற்படும் வலியை உணராதிருக்க பயன்படுத்தப்படும் மயக்க மருந்தான குளோரோஃபார்மை கண்டுபிடித்தார். இவரது இந்த அரிய கண்டுபிடிப்பு மருத்துவத்துறை வளர்ச்சிக்கு பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. சிம்சன் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு மாணவன் அவரிடம் வந்து, உங்கள் கண்டுபிடிப்புகளிலேயே மிக சிறந்ததாக எதை கருதுகிறீர்கள் என்றானாம். மாணவர்கள் அனைவரும் குளோரோஃபார்ம் என்று சொல்லுவார் என எதிர்பார்த்தனர். ஆனால் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி ஒரு பதிலை கூறினார். நான் ஒரு பாவி என்பதையும் இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர் என கண்டுபிடித்ததே என் கண்டுபிடிப்புகளிலெல்லாம் சிறந்தது என்றார். அதைப்போல கணித மேதையும் விண்வெளி ஆராய்ச்சியாளரும் பிரபல விஞ்ஞானியுமான கோபர்னிக்கஸ் என்பவரும், தான் மறிக்கும் தருவாயில் விஞ்ஞானி என்ற பெரிய புகழ்ச்சியை அல்ல, பாவியான தான் இரட்சிக்கப்பட்டதையே பெரும் பாக்கியமாக எண்ணுகிறேன் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னார். ஆம், இரட்சிப்பு ஒன்றே ஒரு மனிதன் பெறக்கூடிய பெரும் பாக்கியம். இவ்வுலகில் பிறந்த எவரும் தன்னைத்தானே இரட்சிக்க இயலாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை இரட்சிக்க வல்லவர். எபிரேய மொழியில் யெஷிவா என்றும் கிரேக்க மொழியில் இயேசு என்றும் உச்சரிக்கப்படும் பெயரின் பொருள் யெகோவா இரட்சிக்கிறார் என்பதாம். நம்மை இரட்சிக்கும்படிக்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இப்பூ உலகிற்கு அனுப்பியதை நினைவு கூறுவதே கிறிஸ்மஸ். இரட்சிப்பு என்பது பாவங்கள், நோய்கள், ஆபத்துகள், மனக்கலக்கங்கள், போராட்டங்கள், நரகம் இவைகளிலிருந்து பாதுகாப்பது அல்லது காப்பாற்றுவதை குறிக்கிறது. 2020 முன்பு பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து இன்று இரட்சகராய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இரட்சகர் இயேசுவை இவ்வுலகம் கண்டுகொள்ளவும் பாவ சாப வியாதியிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிப்போம். இரட்சிக்கப்பட்ட நாம் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை காட்ட இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ கிருபை நம்மை தாங்குவதாக. இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு: பீஸ் சென்டர் மற்றும் ஹீலிங் சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட, கட்டுகளில் உள்ளோர் கட்டவிழ்க்கப்பட நாம் ஜெபிப்போமா?